டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சில சந்தேகங்கள், பொதுவான சந்தேகங்கள் வந்து கேட்கப்படும். அதற்கு விளக்கம் அப்படிங்கிறது பதிவில் வந்து போட முடியும். ஸோ அந்த வகையில் வந்து கமெண்ட் செக்ஷனில் வியூவர்ஸ் ஒருத்தர் கேட்டிருந்தார், காலையில் எழுந்தவுடன் என்னோட குதிகாலில் வந்து வலி வந்து ஏற்படுது, என்ன காரணம் அப்படின்னு வந்து. ஆக்சுவலாக காலையில் எழுந்தவுடன் குதிகாலில் வலிகள் ஏற்படுதுன்னா என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் நிலை காரணங்கள் வந்து யூஸ்வலாக கால்கேனியஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு எலும்பு இருக்குது கால்களில், குதிகால்களில் இருக்கு. அந்த எலும்பு வளர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, டீஜென்ரேட்டிவ் சேஞ்சஸ் ஆகி அதோட பின்பகுதி வந்து சீராக இல்லாமல் ஒரு முளை போன்று இருக்கும். ஸோ இது வந்து கால்சியம் குறைபாடு ஒன்று, வயதாகிறது, முக்கியமாக கால்சியம் டிஸ்ட்ரிபியூஷன் சரியில்லாததுனால அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா, இரவு படுத்திருக்கும் பொழுது ரெஸ்டில் இருக்கனால ஒன்றும் நமக்கு தெரியாது. காலையில் எழும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஒரு ஸ்டாட்டிக் பொசிஷன்லேருந்து இதுக்கு கீழே வைக்கும் பொழுது அந்த கூரிய அந்த முனை இருக்குது பார்த்தீங்களா, அது சாஃப்ட் டிஷ்யூஸில் மசில்ஸில் குத்தும் பொழுது கீழே வைக்கும் பொழுது வலிகள் வந்து ஏற்படும். ஸோ இது ஒரு கால்களில் மட்டும்தான் இருக்கும், இரண்டு கால்களிலும் இருந்ததுன்னா மோஸ்ட் ப்ராப்ளி கால்கேனியஸ் பராக இருக்க வாய்ப்பு இல்லை. இதற்கு நம்ம வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாக கல்லுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா வறுத்துட்டு ஒற்றடம் கொடுத்துட்டு அந்த இடத்துல சுக்கு தூளும் முட்டை வெள்ளக்கரும் கலந்து பற்று போடணும். பற்று போட்டுட்டு இன்டர்னலாக கால்சியம் சார்ந்த உணவுகள் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த எலும்பு வளர்த்துருக்கணுன்னே எல்லோரும் இருப்பாங்க, நம்ம உடம்புல கால்சியம் நிறைய ஆயிடுச்சு அதனால தான் எலும்பு வளர்ந்துருக்கு, நம்ம கால்சியமே சாப்பிடக்கூடாது அப்படின்னா, அப்படி கிடையாது. இதில் கால்சியமோட டிஸ்ட்ரிபியூஷன் ஈவனாக இல்லை, அதனால் கால்சியம் எவ்வளோ இருக்குது, சீராக இருக்கா, விட்டமின் டி சீராக இருக்கான்னு அதற்கு தகுந்த வகையில் வந்து சிகிச்சை எடுக்கணும். அடுத்து ரெண்டாவது விஷயம் எதில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரிக் ஆசிட். நம்ம உடம்புல யூரிக் ஆசிடானது ஜாஸ்தியாக இருந்ததுன்னா மூட்டுகளில் வந்து தங்கும். குறிப்பாக இரவு நேரங்களில் வந்து ஒரு குளிர்ந்த நிலை இருக்கும், ஏசியில் தூங்கலாம், இல்லை கிளைமேட்டே கண்டிப்பாக பகல் வேலையை விட கொஞ்சம் இரவு வேலையை வந்து இதாக இருக்கும். ஸோ இரவு வேலை ஃபுல்லாக நம்ம வந்து யூரின் போகாமலும் இருப்போம். ஸோ யூரின் போகாமல் இருக்கிறதுனால அந்த இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜன், யூரியா, அமோனியா வேஸ்டெல்லாம் சிறுநீர் வழியாக அவ்வளோவா போயிருக்காது, எல்லாம் வந்து கலெக்டாக இருக்கும். ஸோ நிறையாது என்ன பண்ணும், மூட்டுகளில் போய் தங்கிக்கும். அப்போ அந்த குதிகால் அந்த பகுதிகளில் வந்து தேங்கி இருக்கும் பொழுது அந்த குளிர்ந்த நிலை இதெல்லாம் சேர்ந்து அந்த காலையில் எந்திரிக்கும் பொழுது அப்படியே குதிகால்களில் அப்படி ஒரு வலி வேதனையை ஏற்படுத்தும். தொட்டு பார்த்தோம்னாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப வலி இருக்கும், ஊசி குத்துவது போன்ற வலி இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா முதலில் வந்து உங்கள் யூரிக் ஆசிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா 5க்கு கீழே, ஆக்சுவலாக லேபில் கொடுத்துருப்பாங்க 6 அப்படின்னு, ஆனால் பெண்களாக இருந்தால் 5க்கு கீழேயும் இருக்கணும், ஆண்களாக இருந்தால் 6க்கு கீழேயும் இருந்ததுன்னா நார்மல், அதற்கு மேலே இருந்தது அப்படின்னா யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது அப்படின்னு. நார்மலாக அந்த இடத்துல இருக்கிறத எடுக்கிறதுக்கு நம்ம நீங்கள் சுக்குத்தூள் முட்டை வெள்ளக்கரு கலந்து பற்று போடலாம், இல்லை அது கண்டிப்பாக டாப்பிக்கலாக அப்ளிகேஷன்ஸ் பண்ணும். இன்டர்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இனிப்பு, அதிகமாக மைதா சார்ந்த உணவுகள் சுத்தமாக அவாய்ட் பண்ணிடணும், மட்டன் போன்ற விஷயங்களெல்லாம் கொஞ்சம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும். ஸோ அப்போ தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பியூரின் அப்படிங்கிறது அதிகமாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி நார்மலைஸ் பண்ணிவிட்டு நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து நார்மலாக லெமன், புதினா இதெல்லாம் போட்டு ஊற வச்ச அந்த அல்கலி தண்ணீர் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த தண்ணீரை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த குதிகால்களில் ஏற்படுறது சரியாயிடும். ரொம்ப ரேராக தான் முடக்குவாதத்தில் ஏற்படும், பட் அது குறிப்பாக குதிகால்னு ஏற்படாது, கணுக்காலில் தான் ஏற்படும். ஸோ அதிகமாக ஏற்படக்கூடிய காரணம் இது ரெண்டு தான். அப்புறம் இல்லை எனக்கு ரொம்ப நாளாக இல்லை, இப்போ தான் இருக்குது, நான் புதுசாக இப்போ தான் செருப்பு மாற்றியிருக்கேன், இல்லை நான் யூஸ் பண்ண செருப்பு ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா அதுதான் காரணம். ஸோ செப்பல்ஸை ஃபஸ்ட்டு மாற்றி பாருங்கள், மாற்றின பிறகு பொதுவாக உங்களுக்கு அந்த வலி குறைஞ்சிச்சுன்னா அந்த செப்பலால் தான் இருக்குன்னு அர்த்தம். நன்றி.